அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரேகமா கார்வா. அப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு இந்த வீட்ல எங்களுக்கு மட்டும் தான் தெரியாதா? ஏமா பாருங்க அத்த. வாங்க இப்படி வந்து சேர்ந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. ரோஜா சீக்கிரம் எங்களுக்கு ஒரு பேரனு பெத்திய பெத்து கொடுங்க. அர்ச்சு அத்த இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்க. அர்ஜுன் சாட்சி மண்டபத்துல தான் இருக்கா. இங்க எங்கேயோ பாம்பு வச்சிருக்காளா? ரிமோட்டோ சாட்சி கையில தான் இருக்கு. மாமா கையால உங்க கழுத்துல தாலி கட்டணும்னு ரோஜா ஆசைப்பட்டா, அத நான் செஞ்சே பாட்டி. ஃபங்க்ஷன ஸ்டார்ட் பண்ணிரலாமா? அம்மா என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் இரு. ஒரு ஒருத்தர போய் கால்ல விழுந்தா ஃபங்க்ஷனை எப்ப முடிக்கிறது? சரிடா செண்பகம், சொல்லுமா எல்லார்கிட்டயும் சொல்லிடு. உன் மக யாருன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லுமா. பாட்டி அது ஃபங்க்ஷனோட கிளைமாக்ஸ். அது இப்பவே ஓபன் பண்ணிட்டா அப்புறம் ஃபங்க்ஷன்ல யார் இருப்பாங்க? சரிடா இப்ப என்னதான் பண்ணனும்ங்கற? ரெடி பண்ணிருவோம். பாட்டு டான்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. ரோஜா அனுப டான்ஸ் பண்ண கீழே கூட்டிட்டு போ. அஸ்வின் பாலு யசோவை கீழே கூட்டு போ. சார் போங்க 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 போங்க. Something, 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 something. வணக்கம் எனக்கும் something, something. Come on. சொல்லும் சம்திங் லாஜிக் இல்ல மேஜிக் சம்திங் நோ நோ என்றாலே சம்திங் சம்திங் என்றாகும் 16 தொடங்கி 60s வரைக்கும் சம்திங் இன்று யாரடா ஆஜா ஆஜா கண்ணாலே பார்க்க பார்க்க நேரம் இல்லையா சுனோ சரோஜா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா ரோஜா இப்பதான் செண்பக மத்த என்கிட்ட சொன்னாங்க மண்டபத்துல இங்க சாட்சி பாம் வச்சிருக்காளா ஆஜா ரே ஆஜா என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா லப் டப் லப் டப் சொல்லும் சம்திங் அண்ணே அஸ்வின் சாட்சி இங்கதான் இருப்பா நாங்க அவளை தேட போறோம் சோ நாங்க இல்லாத விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் எல்லாரையும் சமய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு பாத்துக்கோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு நான் பாத்துக்கிறேன் நீங்க பாருங்க நான் இதோ வந்துடுறேன் சொல்லுங்க அர்ஜுன் மேம் சாக்ஷி இந்த மண்டபத்துல தான் எங்கயோ இருக்கா நான் கெஸ் பண்ணது கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா பவுன்சர்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் அவங்களே மீறி அவ உள்ள வர முடியாதுன்னு சொன்னீங்களே எப்படி வந்தா ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கா மேம்
இங்க உள்ள வரது பெரிய விஷயமா என்ன? நான் அனுவை வச்சு சின்னதா ஒரு பிளான் பண்ணேன். ஆனா அனு சாட்சிய வச்சு பெருசா பிளான் பண்ணிட்டா. என்னாச்சு? மண்டபத்துல பாம் வச்சிருக்காங்க மேம். வாட்? இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத யாருக்கும் தெரியாமதான் பாமையும் சாட்சியும் கண்டுபிடிக்கணும். நீங்க உடனே பாம் ஸ்குவாட கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் மேம். ஷூர் ஷூர் கண்டிப்பா. ஐ அம் ஆன் தி வே. நான் ஸ்குவாடுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்க மேம். தேங்க்யூ மேம். பாய். ஓகே. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஜெயில இருந்து சாட்சின்னு ஒருத்தி தப்பிச்சிருக்கா, அவ எப்ப வேணா மண்டபத்துக்கு வருவா, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னல. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? நாங்க ரொம்ப அலர்ட்டா தான் சார் இருக்கோம். எங்களை மீறி அவ உள்ள வந்திருக்க சான்ஸே இல்ல சார். அம்மா, அந்த நவீன் எங்க? அவர் வயிறு கலக்குதுன்னு உள்ள போனாரு சார், இன்னும் வரவே இல்ல சார். இவன் வேற நேரம் காலம் தெரியாம. எனக்கும் தெரியல. ஒருவேளை அர்ஜுன் சொன்ன மாதிரி அனு ஏதாவது பிரச்சனை பண்ண பாத்திருந்தா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் அத்தை. என்னோட அடிபாட ஆசை இல்லையா? ஒவ்வொரு தடவை உன்னோட கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது. இந்த தடவை பாம் வச்சு மொத்தமா எல்லாரையும் காலி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஏய், என்ன ஒளர்ற? நானும் இங்கதானே இருக்கேன். அப்புறம் எப்படி நான் பாம் வைக்க முடியும்? ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிச்சுட்டா நாங்க நம்பிடுவோம் நினைக்கிறியா? என்ன அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? ரோஜா, நீ ரொம்ப ஓவரா போற, அது உனக்கு நல்லதே இல்ல சொல்லிட்டேன். என்னக்கடி நீ நல்லது நினைச்சிருக்க? இந்த ஃபங்க்ஷனை நீ கெடுக்க நினைப்பேன்னு நாங்க எதிர்பார்த்தது தாண்டி. நீ பாம் வச்சிருக்கிறதும் எங்களுக்கு தெரியும். சாக்ஷி இங்க இருக்கிறதும் எங்களுக்கு நல்லா தெரியும். மரியாதையா? சாட்சி எங்க இருக்கா? பாம் எங்க வச்சிருக்கன்னு சொல்லிடு. ஏய், என்னென்னமோ நீ அடிக்கிட்டு போற. எனக்கு சாட்சியும் தெரியாது, பாம் எங்க இருக்குன்னு தெரியாது. அர்ஜுன் மேம், என்னாச்சு மேம்? அது வந்து சாட்சி இப்ப என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அவளை நாம புடிச்சாதான் மேம் சேஃப். சரி, மீன்வைல் நீங்க அனுவை விசாரிச்சீங்களா? அந்த ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு மேம். இப்ப நாம சாட்சியை புடிச்சாகணும் மேம். ஓகே அர்ஜுன், நான் பாம் ஸ்குவாட் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாம அதுக்குள்ள சாட்சி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும்.
நீ இப்படியே தெரியாது தெரியாதுன்னு சொல்லி நினைச்சத சாதிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொல்ற வரைக்கும் நாங்க மாறி மாறி அடிச்சிட்டே தாண்டி இருப்போம். நீ மட்டும் இப்ப சொல்லல, உனக்கு இங்கே சமாதி கட்டிடுவோம். சொல்லுடி சொல்ல. என்ன பண்றதா? இனி அமைதியா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. பாம்ப வெடிக்க வச்சிட வேண்டியதுதான். நீங்களே யாரு? யார் உங்களை கட்டி போட்டது சார்? இங்க பாதுகாப்புக்கு ஏஜென்சி அனுப்புனது எங்களை தான் சார். காப்பில மயக்க மருந்து கலந்து கொடுத்து எங்களை இப்படி கட்டி போட்டாங்க சார். எல்லாரும் கட்டையை அவுத்து விடுங்க. உங்களை அவங்க எப்படி கட்டி போட்டாங்களோ அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு கட்டி போடுங்க. புரியுதா? போங்க. நிறுத்தாதீங்க, அடிச்சுக்கிட்டே இருங்க. சரி சரி சரி. நான் பார்த்திருக்கும் முதல் முதல் இதோ உன்மேல் உன்மேல் வந்து வந்து மோதே மோதே தொட்டு செல்லும் அலை கடல் இதோ. மருமகளே, அத்தை அனுவையும் காணும் மருமகளும் எங்கன்னு தெரியல. என்னன்னு போய் பார்த்துட்டு வா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆஜா ஆஜா கண்ணாலே பார்க்க பார்க்க நேரம் இல்லையா? சுதோ சகோஜா கார் எடுத்துட்டு வந்துற. நான் வந்துடுறேன். சாக்ஷி, எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க. சாக்ஷி, சொல்ல வைக்கணும். போயிட்டு பச்சை மிளகாவை எடுத்துட்டு வரேன். நல்லா அரைச்சு அதுல இருக்கிற சார் அப்படியே பிழிஞ்சு அவ கண்ணுல ஊத்துன, அவ்வளவுதான். அவ வாய் அப்படியே ஆனு ஓபன் ஆயிடும்.
ஐடியா பின்னிட்டீங்க அத்த. ஐயோ என்ன ரொம்ப புகழாத, எனக்கு அப்படியே பெக்க வேகமா இருக்கு. இரு நான் போயிட்டு பச்சை மிளகாய் எடுத்துட்டு வரேன். இரு இரு. எதுக்கு அர்ஜுன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? இங்க பாருங்க, இப்ப உங்க கையில ரிமோட் இருக்கு, அது வரைக்கும் நாம சேஃப். அணுவ வச்சுதான் அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணணும். டோன்ட் வரி, வாங்க போலாம். டண்டராய் வந்துட்டே. இந்த பீ தேச்சி உன் கண்ணல சார விட்டனா அப்ப தெரியும். ரோஜா பூஜா கைய புடிச்சுப்பாங்க. வேண்டாம் விடு, விடுங்க. இருடி விடுங்க. வாயை திறந்தாளா? இல்ல சார், மண்டபத்துல இருக்கிற யாரோ ஒரு லேடி கிட்ட தான் பாம் இருக்கா. ஆனா அது யாரேனே உங்களுக்கு தெரியாதா? ஓடிங்க அர்ஜுன், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எப்படியும் பாம் ஸ்குவாட் வந்திருப்பாங்க, கண்டுபிடிச்சிரலாம். நீங்க மேல போங்க, நான் உங்களை கூட்டிட்டு வரேன். கூட்டி போங்க. சொல்ல போற விஷயம் கேக்குற எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆனா யாரும் பயப்பட வேண்டாம். இங்க மண்டபத்துல இருக்க யாரோ ஒரு லேடி கிட்ட பாம் இருக்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கூல். யாரும் பயப்பட வேண்டாம். பாம வெடிக்க வைக்கிற ரிமோட் இப்ப என் கையில. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. யார்கிட்ட இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சு அந்த பாம நாம வெடிக்க வைக்காம பண்ணிடலாம். அர்ஜுன், அந்த ரிமோட்டை சாக்ஷி கிட்ட கொடுத்தவளே இவதான். இவளுக்கு கண்டிப்பா பாம் எங்க இருக்குன்னு தெரியும். தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. நல்லா கேளு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன் வேலைய காட்டுறல்ல? பாம் யார்கிட்ட இருக்க சொல்றே? எனக்கு தெரியாது மாமா. உன் மேல இன்னைக்கு நான் கொலை வெறியில இருக்க. இப்ப நீ உண்மைய சொல்லல, உன்னை உடிச்சே கொண்டுவேன். யாரும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. அர்ஜுன், இவெல்லாம் என்ன பண்ணாலும் அடங்காத ஜென்மம். பாம் ஸ்குவாட வச்சு பாம் எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். இவளை நக்சலைட்னு சொல்லி உள்ள தள்ளி ஆயுசு முழுக்க வெளியே வராதபடி நான் பண்ணிடுறேன்.
சொல்லு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா அன்பே வா தொடர்களை தொடர்ந்து சன் டிவில பாருங்க. போட்டியில கலந்துகிட்டு தொடர்கள் பத்தின உங்கள் விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. சிறந்த விமர்சனத்துக்கு பரிசுண்டு. கீப் வாட்சிங். ரோஜா சீரியலுக்கான உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும் அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க. December 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது. விதிமுறைகள் பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.